மைஸ்தோதரிக்கிறோம். ஆவியானவரே மைஸ்தோதரிக்கிறோம். திரியேக தேவனே மைஸ்தோதரிக்கிறோம். அன்பின் தேவனே மைஸ்தோதரிக்கிறோம். பரலோக ராஜனே மைஸ்தோதரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே மைஸ்தோதரிக்கிறோம். எங்களோடு கூட வாசம் செய்கிறவரே மைஸ்தோதரிக்கிறோம். நீதியின் தேவனே மைஸ்தோதரிக்கிறோம். நித்திய ராஜாவே மைஸ்தோதரிக்கிறோம். பரிசுத்தமான ஆண்டவரே இந்த ஓய்வு நாளே ஆண்டவரே மை ஆசரிக்க கிருபை செய்திரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுப்பா நீர் மட்டும் மகிமைப்படுவீராக. அப்பா சேனைகளின் கர்த்தரீர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரீர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்க ஒரு விசையாய் மனம் இறங்கும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில இந்த பரிசுத்தமான ஆண்டவரே ஓய்வு நாளில ஆண்டவரே இந்த நித்தியம் டிவி தொலைக்காட்சி மூலமாய் ஆண்டவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்ளவும் உம்மை கனப்படுத்தவும் உம்மை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பேசுகிறார் திரு சபையின் சார்பாக ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே ஆராதனையை கர்த்தாவே உமக்கு முன்பாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் மகிமைப்படுவீராக. எல்லா கன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடக்க மர்ப்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொன்னீங்களே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே முடிவு சம்பூர்ணமாகவும் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே பாடுகிற பாடல்கள் ஆராதனை ஆண்டவரே தேவ செய்தி ஒவ்வொன்றையும் தேவன் தாமே அங்கீகரித்து நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் இந்த நாளை நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. எந்த தடை வராதபடி ஆண்டவரே இந்த மின்சார தடைகளும் ஆண்டவரே இந்த டிவி தொலைக்காட்சி ஆண்டவரே ஒளிபரப்பாகாதபடி தடை செய்கிற எல்லா தடைகளும் நசனாக இயேசுவின் நாமத்தினால் உடைக்கிறோம். அப்பா இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆண்டவரே நீ தொடப்பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிகளும் பரமபிதாவே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நித்தியம் டிவி தொலைக்காட்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்து பேசுகிறார் திருச்சபையின் சார்பாக உங்களை யாவரையும் அன்புடன் இந்த ஆராதனைக்காக உங்களை ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து நம் அநேக பாடல்களையும் கர்த்தரை ஆராதனைக்குள் நாம் கடந்து செல்வோம். யாவரும் பயபக்தியோடு தேவனை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் பாடப்போகிறோம். எல்லோரும் கரங்களை தொட்டு எங்களோடு சேர்ந்து நாம் ஆராதனை செய்வோமா. கர்த்தருங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து பேசுகிற திருச்சபையின் சார்பாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமே. நாம் ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோமா. அதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகள். அரசாங்கம் சொல்லுது கொரோனாவோட சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் கொரோனாவோட சேர்ந்து வாழணும். அதே போல நம் ஆண்டவரை துதிக்கின்ற காலங்கள் போய் இப்பொழுது டிவி மூலியமாக நம் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறோம். இதை நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆமேன். இப்பொழுதாவது ஆண்டவரை முழு மனதோடு முழு ஆத்மாமோடு அவரை ஆராதிப்போமா. இந்த பாடலை பாடி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பாடலை பாடி ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா என்ற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருணத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருணத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே.
உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே நிகரில்லாத உலகத்திலே அலைந்தேனையா நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே சொல்லுமா அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது ஆமென் அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டே தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது சொல்லுமா உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது சொல்லுமே உங்க அன்பு பெரியது இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க தயவு பெரியது உங்க கிருபை பெரியது அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா கருணத்தினா என்னை இழுத்து கொண்டீரே அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா கருணத்தினா என்னை இழுத்து கொண்டீரே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் மின்னல் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் மின்னல் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் மின்னல் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் மின்னல் பொங்குதே திருந்தே பாவ வழியாக உமந்தளிப்பு கை தட்டி நான் திருந்தே பாவ வழியாக சுமந்தளிப்பு அவர் என்ன கூறவே அழைத்தது என்னையே அவர் என்ன கூறவே அழைத்தது என்னையே அந்த நாத நாளில் இருந்து தானம் இங்கிற்று அந்த நாத நாளில் என்னை பாவம் இங்கிற்று சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் என்ன பொங்குது அல்லேலூயா இயேசுவினை ரட்சித்தார் மூற்றம் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்ன பொங்குது பாவத்து ஜீவப்பவ பாதாளத்தில் அழிந்துடுவார் அவ பர ரோகத்தில் நானும் பாடு பாடிடுவேன் நானும் பர ரோகத்தில் நானும் பாடு பாடிடுவேன் அந்த நாளை வாழ்வேன் என்ன வாழ்வே என்ன வாழ்வு வாழ்வோடு என்ன வாழ்வே
சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் என்ன பொங்குது ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தா முற்றம் என்னை மாற்றினா சந்தோஷம் என்னில் பொங்குது எல்லாரும் அப்படியே இந்த வழியில கூட இந்த நித்தியம் டிவி வழியா இந்த வழி நம்ம ஆண்டவர் நாமத்தை உயர்த்திருக்கோம் ஸோ அப்படியே உண்மையா கண்களை மூடி இவ்வளோ நேரம் பாடின பாடல்கள் மூலியமா நம்ம ஆண்டோட நாமத்தை உயர்த்தின சபத்தின் மூலியமா இந்த வழியில கூட நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம் இந்த வழியில கூட நாங்கள் கூடி வந்ததுக்கான காரணம் ஆண்டவரா சொம்மை ஆராதிக்க உண்மையாய் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாமா நன்றி ரே ஆண்டவர் இந்த உலகமே ஆண்டவராச்சோ ஒரு முடிவுக்கு வருதுன்னு எல்லாருமே சொல்றாங்க தகப்பனே ஆனால் நம்முடைய ராஜ்யத்துக்கு எப்பவுமே முடிவுள்ள தகப்பனே அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த வழியில கூட நீங்கள் எங்கள் மத்தியில் ஆசைவாடுங்க நன்றி நன்றி என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நானும் உம்மை துதிப்பேன் என் உயிரே நானும் உம்மை துதிப்பேன் எல்லோரும் சேர்ந்து என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உண்மையா பள்ளம் எல்லாம் உள்ளத்தில் ஆழ்ந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பே என் உயிரே நான் உம்மை துதிப்பே உலகமெல்லாம் மறக்குதையா நினைவு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லாம் சதத்துயர்த்தி இந்த உலகம் வேண்டாம் தகப்பன எங்களுக்கு நினைவு எல்லாம் இனிக்குதையா உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா உன்னன்பை ருசிக்கையிலே ராஜா உன்னாமம் துதிக்கையிலே என் இயேசையா உன்னன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு ஆண்டவர் நோக்கி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் ஆதாரம் நீர்தான் ஐயா ஆதாரம் நீர்தானையா ஆதாரம் நீர்தானையா காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீர்தானையா காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீர்தானையா உம் நினைவாலே ஆதாரம் நீர்தானையா எங்களோட வாழ்க்கைக்கு தகப்பனே ஆதாரம் நீர்தானையா காலங்கள் காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீர்தானையா எல்லாம் சேர்ந்து சொல்லாமா காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீர்தானையா உலகத்தில் உலக
சேர்ந்து உலகத்தில் என்ன ஜெயமோ கண்டேன் கண்டேனானின் வரை ஆனாலும் ஏனோ ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை உறக்கங்கள் நுழைகின்றன ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை குழப்பங்கள் நுழைகின்றன உம் நினைவாலே ஆதாரம் நீர்தானே கடைசி முறை எல்லாரும் சேர்ந்து ஆதாரம் நீர்தானையா காலங்கள் மாறும் காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நம் நீர்தானையா காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீர்தானையா எங்களோட வாழ்க்கையில் ஆண்டராச்சா இப்போ கூட நாங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆண்டராச்சா எங்களோட வாழ்க்கை நடக்க ஒவ்வொரு பிரச்சனைகளும் மாறும் ஆண்டராச்சா நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன ஜெயமோ நாங்கள் கண்டிருக்கலாம் தகப்பனே ஆனால் நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு வருது எங்களோட நித்திய ஜெயமாக இருக்க போகிறதுக்காக நன்றி மீதியான ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு மூலம் செபைக்கிற நல்ல பிதாவே ஆமென் அன்பு நித்தியன் டிவி நேயர்களே இந்த நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவனை ஆராதிப்பதற்கு இந்த நாளை கர்த்தர் கொடுத்தமைக்க நன்றி அப்படியே குடும்பத்தோடு தேவனை ஆர்ப்பரிப்போமா என்ன கவலை என்ன துன்பம் வந்தாலும் சரி தேவனை நாம் ஆர்ப்பரிக்க போகிறோம் ஆமென் விசுவாசம் உள்ளவர்கள் அப்படியே கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க எது நடந்தாலும் நன்றி என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் காருண்யத்தில் இனி போற்ற வந்தோம் சொல்லுங்களேன் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் காருண்யத்தை இனி போற்ற வந்தோம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே சொல்லுங்களேன் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவாதி தேவனை அர்ப்பரிப்போமா உற்சாகத்தோடு மனமகிழ்ச்சியோடு நம் தேவனை அர்ப்பரிப்போமா கரங்களை தட்டி கரங்களை தட்டி காற்றுமல்ல மழையுமல்ல ஆனாலும் வாய்க்காலில் நிரப்பி நீரே கைகள் ஒண்ணுமே வாய்க்காலில் நிரப்பி நீரே சொல்லுங்கள் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிர்வரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர்வரை குறையாமல் காத்திடும் நல்லவரை கத்திருக்க கரங்களை தட்டி உனக்காய் கத்து உடன்படிக்கை செய்கிற தேவனா இருக்கிற விசுவாசம் உள்ளவர்கள் இன்னும் முழு இருதயத்தோடு அவரை யார் பறிப்போமா கரங்களை தட்டி சொல்லுங்களேன் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி மாறாமல் எப்போதும் காத்து வந்தே சொல்லுங்களேன் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி மாறாமல் எப்போதும் காத்து வந்தே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ
இன்னும் போதாது மகனே மகளே கரங்களை தெரியாது நன்றி என்று நிறைவேற்றினே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே வல்லமை இறங்கட்டும் கூட சேர்ந்து குறையாமல் கைவிடாதபடி உன்னை வழி நடத்துகிற தேவன் இனியும் கைவிடுகிற தேவன் அல்ல நெருக்கங்கள் இந்த உலகம் முழுவதும் உனக்கு விரோதமாக எழுந்திருக்கலாம் இயற்கை சூழ்நிலைகள் முழுவதும் நமக்கு சாதகமற்று இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் நேற்றும் இன்றும் கைவிடாத தேவனா இருக்கிறார் அந்த நெருக்கத்தை மத்தியில நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார் ஆமென் அந்த அக்கினி சுவலில் இருந்து நம்மளை மீட்டெடுக்கிற தேவனா இருக்கிறார் கரங்களை தெரிய சொல்லுவோமா கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கிய பாதையில் கூட வருங்களே கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தேன் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் என்று வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம் தேவனை தரிசிக்கலாமா கரங்களை தட்டுவோமா இன்னும் போதாது தேவனுக்காக முழு இருதய துப்பு கொடுப்போமா வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் என்று நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை கத்த நிச்சயமாகவே நம் சூழ்நிலையை மாற்றுவார் ஆமென் நீங்கள் விசுவாசித்து இதெல்லாம் நன்றி சொன்னதுனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமென் அல்லேலூயா 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 இயேசுவே கண்களை மூடி ஆமென் சொல்லுங்களேன் அப்படியே என்னோடு கூட சேர்ந்து இந்த நித்தியம் டிவியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார் ஆமென் கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறதாக அப்படியே கண்களை மூடி முடிந்தவர்கள் முழங்கால் இட்டு சொல்லுங்களே சப்பான இயேசுவேன்னு சொல்லுங்க எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தேவன் நீரே விசுவாசத்தோடு சொல்லுங்களேன் கண்மலையானவரே இயேசுவே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஆராதனை இருதயத்தோடு இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே மீண்டும் ஒரு வாட்டி சொல்லுங்களேன் ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி முழு இருதயத்தோடு ஆராதனை கரங்களை அசைத்து மன பாரத்தோடு இருக்கலாம் மன பாரத்தை சுமக்கிற தேவனா இருக்கிறார் ஆமென் அவர் சிறகுகளால் உன்னை மீட்டெடுக்கிற தேவனா இருக்கிறார் நெந்தன் சிறகுகளில் நிழலில் சொல்லுங்களேன் ஏன்றென்றும் மகிழ செய்தி
அவர் சிறகினால உன்னை பாதுகாக்கிற தேவன் அவர் பாதுகாப்புல இருக்கிற நம்ம இந்த நெருக்கத்தின் மத்தியில் நம்மளை மகிழ செய்கிற தேவனா இருக்கிறார் சொல்லுங்களா ஏசராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே ஏசராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே அவர் சூழ்நிலையில் கரங்களை உயர்த்தி எல்லா நடு முதுகில் இருக்கிற பலவீனத்தை கத்து உடைத்து கொள்ளுங்க இயேசு ராஜா இயேசு ராஜா என் பலனானே விசுவாசத்தோடு அவரே பலன் அப்பா நீரே பலன் என்று சொல்லுங்களே இயேசு ராஜா என் பலனானே எல்லா கைகளில் இருக்கிற எல்லா அரிப்புகளையும் எல்லா தழும்புகளை கத்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆராதனை உமக்கே எல்லா கொள்ளை நோய்கள் மாறட்டும் இப்பொழுது மூச்சு திணறல்கள் மாறட்டும் மறித்த குழந்தையை உயிர்ப்பிக்கிற தேவன் அப்பா அவரது வல்லமை போலவே இறங்கற்ற மாட்டவர் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உயிருள்ள நாட்கள் எல்லாம் விசுவாசர் சொல்லுங்களேன் உம்மை புகழ்ந்து பாடிடுவே மீண்டும் மீண்டும் சொல்லுங்களேன் எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் சபையார் அனைவரும் மனமகிழ்ச்சியோடு நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை சொல்லுங்களேன் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே நேரத்தில் அவர் இதுவரை செய்த நன்மைகளை சூழ்ந்து செய்த நன்மைகளை அபிஷேகத்தோடு எண்ணிய துதித்திடுவே கரங்களை உயர்த்தி சொல்லுங்களே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே வல்லமை ஒவ்வொரு மாம்சமானவர் அடங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி எல்லா அறிப்புகள் எல்லாத்தரீதரம் ஒவ்வொரு சுவாச குழாய்களுக்கு நேராக ஒவ்வொரு மூச்சு குழாய்களுக்கு நேராக அப்பா இந்த கொரோனா வியாதிகளுக்கு நேராக வல்லம் அரங்கட்டும் எல்லா மரண கட்டுகளையும் நாமத்துல உடை தருகிற மாட்டு மீண்டும் மீண்டும் சொல்லுங்களேன் ஆராதனை உமக்கே உமக்கே சகோதரி கத்தர் வல்லமை சொல்லிக் கொண்டிருக்க மகளே உன்னை மகிமை எடுத்து பயன்படுத்துகிற நாள் இது ஒரு சோதனை மாறப்போகிறது மாறப்போகிறது நீ தேடிக்கொண்டிருக்க காரியம் கிடைக்க போகிறது ஆராதனை உமக்கே சுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உன் பலவீனத்தை கத்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறான் ஒரு சகோதரி கத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறான் சில காரியங்களை தேடிக் கொண்டிருக்கிறாய் நீ கண்டடைவாய் என்று கத்த எல்லா எல்லா அரிப்புகள் எல்லா ரத்தத்தில் வந்த இன்ஃபெக்ஷனை கத்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவர் உம்முடைய ரத்தமாய் மாறிக்கொண்டிருப்பதற்கு நன்றி தெய்வ வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிற கத்தரே நமக்கு ஜீவன் அமேன் கத்தரே நமக்கு பலன் நம்முடைய பலனை கத்த புதுப்பிக்கிற தேவனா இருக்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் சீரர்களின் விசுவாசத்தோடு கண்களை மூடி உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றும்
மகிழ செய்தி தூயவரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே நிச்சயம் அகத்தை கொண்டு போஷித்த தேவன் நிச்சயமாக உன்னை போஷிக்க போகிறார். பலவீனப்பட்டவர்கள் அப்படியே கரங்களை வைங்கள, உங்க சரீரங்கள் கத்தர் பலவீனத்தை பலனாய் மாற்றப் போகிறார். கிறிஸ்து இயேசு நாமத்தில் எல்லா பலவீனங்களும் இயேசு நாமத்தில் கை தரிக்கிறார். ஒரு வல்லம் இறங்கி கொண்டிருப்பதற்கான மகிம் இறங்கி கொண்டிருப்பதற்கான இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். கர்த்தராகிய தேவன் இந்த நாள் உங்களோட பேசியிருப்பார். தேவன் அபிஷேகம் உங்களை தொற்றுக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஆமென். அன்பு நித்தியன் டிவி நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் உங்களிடத்தில் இந்த நாள் வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஊழியத்துக்கு தாங்க விரும்புகிறவர்கள், இந்த சேனலை தாங்க விரும்புகிறவர்கள் கீழ்காணும் அந்த கூகுள் பேக்கும் உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கும் இந்த உங்கள் உதார்த்தமான காணிக்கை கொடுத்து தாங்குங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சீக்கிரத்தில் ஆலயம் திறக்கப்படும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாகவே நம் விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு. உலகமே ஜெபித்து கொண்டிருக்கு. இன்றைக்கி புது புது கொள்ள நோய்கள் வந்து கொண்டிருக்கு, புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மளை மீட்டெடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த நாள் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் வசனத்திற்கு நேராக தேவ செய்திக்கு நேராக கடப்போம். ஆமே. இயேசு பிசுகிற திருச்சபையின் சார்பாகவும் நித்தியம் டிவி சார்பாகவும் உங்களை அன்பாய் வாழ்த்துகிறேன். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, படிப்போமா. எரேமியா 30:19 எடுத்து படிங்க. எரேமியா 30:19 அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆம், என் அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் என்று. கர்த்தராகிய தேவன் இந்த நாள் உங்களோடு பேசுகிற வார்த்தை, ஒவ்வொரு நாளும் வாக்குதத்தமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே பழகி கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்மறையான சூழ்நிலை இப்போ நடந்து கொண்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் வியாதி. சீக்கிரத்தில் இந்த பந்து முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த வியாதி பெருகி கொண்டே இருக்கு. நேற்று இன்னைக்கு சட்டம் போடுவாங்க, நாளைக்கு என்ன சட்டம், இதுவரையும் காணாத சட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஆமி அன்பு சகோதர சகோதரி, அது மட்டும் இல்லை, இன்னும் இந்த வெட்டி கிளிகள் வேதத்தில் கடைசியின் வருகையின் நாட்களில் வெளிப்படக்கூடிய இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நடந்து கொண்டிருக்க நாம் கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் நான் எப்படி தப்பித்துக் கொள்வது? யோசிச்சு பாருங்க. உலகம் வார்த்தைகள் முழுமையாக முழுவதும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்தும் உபத்திரம் பிரச்சனை, எங்கே போனாலும் நல்ல செய்திகளை கேட்க முடியாதபடி இருக்கு. ஆனால் வேதத்தை திறந்தால் கர்த்தர் உங்களுக்காய் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இப்போ தேவனிடத்தில் கேட்கும்பொழுது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தமாய் இவர்கள் என்னவாய் தேற்றும் என்று. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, ஒரு அழலியை சொல்லுவோமே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கேன் அன்பு சகோதர சகோதரி, உன்னை நிச்சயமாகவே கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இடது கையை இருதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கையை தூக்கி சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை வர்த்திக்க பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை வர்த்திக்க பண்ணுவார்.
நீங்க எந்தெந்த இடங்களில நீங்க வர்த்திக்க முடியாதபடி பெருக முடியாதபடி குறுகி கொண்டிருக்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம இருக்கிற எல்லா சேஃப்டி கீப்டி எல்லாம் எங்க எங்க சேர்த்து வச்சோமோ யார் யார்கிட்ட கேட்டோமோ எல்லாத்தையும் பிரயோஜனப்படுத்திட்டு இன்னைக்கு வெறுமையில நம்ம காணப்பட்டு கொண்டிருப்போம். மாதத்தின் இறுதி நாட்கள்ல என்று நின்று கொண்டிருக்கிறோம். ஆமீன். அன்பு சகோதர சகோதரியே, இந்த நாள் மாதத்தின் கடைசி நாளா இருக்கு. கத்தர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இல்ல. ஆனா சூழ்நிலை வருமானம் பெருகல, சந்தோஷம் பெருகல, சமாதானம் பெருகல, ஆரோக்கியம் பெருகல. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆரோக்கியம் கெட்டுக்கொண்டே இருக்கு. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ச்சி தடைப்பட்டு கொண்டே இருக்கு. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உன் பிசினஸும் சரி, உன் பொருளாதாரமும் சரி, உன் சூழ்நிலையும் சரி குறுகி கொண்டே இருக்கு. ஆனா கர்த்தராகிய தேவன் என் அன்பு இயேசு கிறிஸ்து உனக்காய் பேசுகிறார். உன் மீது அன்பு வைத்தது நிமித்தமாக கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பெருக பண்ண போகிறேன். ஆதாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், நீ பெருக வேண்டும் என்று. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், பெருக வேண்டும் என்று. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தடைகள் யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாமுக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போல உன்னை பெருக்கமாய் உன்னை கொடுப்பேன் என்று, உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் நடந்த காரியம் குழந்தை இல்லாதபடி சூழ்நிலை நெருக்கம். இது எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லி உங்களை மீண்டும் போரடிக்க விரும்பல. விசேஷமாய் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில் எதுவுமே வர்த்திக்கப்படாதபடி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நிறைய பேர் சூழ்நிலை தெரியும், போராடி 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 இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கேன். அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் போராடி போராடி வர்த்திக்க பண்ண முடியாதபடி உன் பிஸ்னஸில் மேலும் முதலீடு கடன் வாங்கி போட்டு உன் முதலீடு பண்ணியும் பிஸ்னஸில் ஒரு பெருக்கம் இல்லாதபடி இருக்கலாம். உங்கள் ஊழியத்திலும் ஒரு பெருக்கம் இல்லாதபடி இருக்கலாம். ஹவுஸ் விசிட்டிங் பண்ணியாச்சு, முழங்கால் யுத்தம் போட்டாச்சு, பாஸ்டிங் போட்டாச்சு, அநேக கூட்டங்கள் போயாச்சு, எல்லாம் ஜெபிச்சாச்சு, ஆனால் ஒரு சபையில் ஒரு பெருக்கம் இல்லை, உன் குடும்பங்களில் ஒரு பெருக்கம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, இந்த கம்பெனிக்காக நான் உழைச்சி உழைச்சி ஓடா போயிட்டேன், ஆனால் இங்கே ஒரு ப்ரமோஷனும் கிடையாது, ஒரு நிம்மதியும் இல்லை, ஆனால் நிரந்தரமான வேலை நிரந்தரமாக்கும் என்று சூழ்நிலை கூட இல்லை என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். சரீரத்தில் நாளுக்கு நாள் சிறுமைப்பட்டு கொண்டே இருக்கலாம். உன் குடும்பத்தில் நாளுக்கு நாள் சந்தோஷம் கம்மியாகிக் கொண்டே இருக்கலாம். உன் பிள்ளைகள் வளர்ச்சி நாளுக்கு நாள் சீரடைந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாள் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் என்று. ஒரு அளவிலேயே சொல்லுவேன், ஒரு அளவிலேயே சொல்லுவேன், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை வர்த்திக்க பண்ணுவார். ஒரு தேசத்தில் அங்கே ஒரு குடும்பம் கர்த்தர் ஏற்றுக்கொண்ட அந்த குடும்பம், அவங்க தாய் தகப்பனார் நல்லபடியாக வாழ்ந்து அந்த இடத்த நல்லா வைத்திருந்தவங்க. இந்த பிள்ளை யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னா, செழிப்பாக இருக்குன்னா, அவங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, நல்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரு காலகட்டங்களில் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்க தகப்பனார் ஒரு கடன் பிரச்சனை நிமித்தமாக சூசைட் பண்ணி கொண்டுறார். சூசைட் பண்ண உடனே இந்த ராஜா போல சுத்தி கொண்டிருந்த அந்த பிள்ளை, எந்த வேலையும் தெரியாதபடி சந்தோஷமாய் உலாவிக் கொண்டிருந்த அந்த பிள்ளை, அந்த கடன் பாரத்தை சுமக்கிற சூழ்நிலை. ஒரு அலையிலே சொல்லுமே, இதுவரையும் சந்தோஷமா இருந்த சூழ்நிலை கடன் பாரம் தாங்க முடியல, இவருக்கும் எதுவும் தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடன்காரங்கள் நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. பிசினஸ்ல இன்னும் பணத்தை இன்னும் அந்த அப்பா பிசினஸ் இன்னும் பெருக்கலான்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாரு, இன்னும் நிறைய இடத்துல இவரும் அந்த இதற்கு நிறைய முதலீடு போட்டு நல்லா உழைக்கிறார். கடைசியில் நடந்த காரியம் தொட்டு போன நிலைமை, ஐயோ நல்லா எங்க அப்பா வைத்திருந்தார், என் தகப்பனன் மறைவுக்கு அப்புறம் இந்த கம்பெனி இழுத்து மூடுற சூழ்நிலை, அவமானம் பெருகவில்லை. இது 3 ஆண்டுகள் கடுமையாய் போராடியும் அவரால் ஜெயிக்க முடியல. ஒரு நாள் கடல்ல போய் விழுந்து செத்துடலான்னு சொல்லிட்டு கடலுக்கு இல்லாய் போறார். கடல்ல விழுறாரு, அந்த ஆழம் தெரியாதபடி திரும்பி கரைக்கு வந்துடுறார். சரி நம்ம பண்ண முடியல, பாய்சன் சாப்பிடலான்னு சாப்பிட்றாரு. பாய்சன் சாப்பிட்டா அந்த பாய்சன்
உடனே அவரை காப்பாற்றுறது நிமித்தமாக சிறு பிரச்சனையோடு அவர் உயிர் தப்பி பிறக்கிறார். அவருக்கு துக்கம், வாழ தகுதியற்றவனா இருக்க, சாவ கூட எனக்கு இல்லை, திராணி இல்லை, சாவ கூட என்னால் முடியல என்று கடைசியாய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறார். வருகிற ரயிலில் வந்து இந்த வாட்டி என்னை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த வாட்டி என்னை தடுக்க யாரும் இல்லை, நான் கண்டிப்பாக வர்ற ரயிலில் நான் விழ போகிறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் செல்லாமல் போய் அந்த ரயில் வர்றதுக்கு முன்பாக காத்து கொண்டிருக்கிறேன். ரயில் ஸ்பீடாக வந்து கொண்டிருக்கு, சத்தம் வருகிறது கண்ணுக்கு, எங்கேயோ ஒரு மூலையில் அந்த சத்தத்தை கேட்கிறார். உள்ளுக்குள்ளே ஒரு பயம், திகில், ஐயோ நான் மறிக்க போகிறேன்னு சுற்று நேரத்தில் யோசிச்சு கொண்டே இருக்கும் பொழுது, உண்மையாக கடவுள்லாம் இருக்கிறாரா, உண்மையாக தேவன் இருக்கிறாரா, அவருக்குள்ள ஒரு போராட்டம். கடவுள் உண்மையாக இருந்திருந்தால் என் தகப்பனாரை அவர் பழைக்க வைத்திருப்பார், இல்லை என் பிஸ்னஸை கத்தர் காப்பாற்றியிருப்பார், இல்லை என்னை காப்பாற்றியிருப்பார். இன்றைக்கி யாருமே இல்லைனால கடவுளே இல்லை, நான் மறித்து போகிறேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிடத்தில் இதை யோசித்து கொண்டு கிட்ட ட்ரெயின் கிட்ட வருகிறது. அங்கே இருட்ட சூழ்நிலை, அங்கே யாருமே கிடையாது. அந்த சகோதரன் சாவை நிமிடத்தில் எதிர்பார்த்து கொண்டு அந்த ட்ராக்ல போய் நின்றுட்டார். திரும்பி கொண்டு, ஏன்னா நேரில் அந்த ட்ரெயினை பார்க்க முடியாதபடி திரும்பி நின்று கொண்டு, அவ்வளோதான் கடைசின்னு சொல்லி திரும்பி நின்று கொண்டு அப்படியே கண்ணை மூடி நிற்கிறார். சவுண்டு, அந்த ஹார்ன் சவுண்டு, ட்ரெயின் சவுண்ட் எப்படி இருக்கும், சவுண்டு அந்த ஓடுற சவுண்டும் சரி, இந்த ஹார்ன் சவுண்ட் அப்படியே நெஞ்சை பிளந்து கொண்டு ஒரு நடுக்கத்தோடு, அவ்வளோதான் முடிச்சல, இனிமேட்டு நம்ம என்ன கிடையாது, ஜெயிக்க போகிறதில்லைன்னு ஒரு சத்தம் வருகிறது. நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று, நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் என்று அந்த சகோதரன் பேரை சொல்லி, நான் உன்னை தான் இதுவரையும் காப்பாற்றி கொண்டிருந்தேன், இனியும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சத்தம் வந்தது. யாரோ பேசுகிற சவுண்டு, எப்படி இவ்வளோ இந்த ட்ரெயின் சவுண்ட், இந்த ட்ரெயினோட ஆறு சவுண்ட்டு உங்களுக்கே தெரியும், ட்ரெயின் ஓடுற ஸ்பீடில் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. அந்த சவுண்ட்டு மத்தியில் கத்ராகிய தேவன் பேசுகிற வார்த்தை, இவருக்கு யார் பேசுன்னு தெரியல, யாரோ பேசுகிறாங்க, திரும்பி பார்க்குறார். ஆனால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அவர் மேலே போகாமல் பக்கத்து ட்ராக்ல, இதுவரையும் வழக்கமாய் வந்த ட்ராக்ல நின்று கொண்டிருக்கார். ட்ரெயின் வராத ஒரு ட்ராக்ல அந்த ட்ரெயின் பாஸ் ஆகி போய் கொண்டிருக்கு. இவருக்கு ஆச்சரியம், யார் என்னோட பேசினார், அப்போ இத்தனை நாள் இந்த ரெண்டு சாவு முயற்சி பண்ணேன், அதில் தோற்று போனேன், இந்த சாவில் என்னை காப்பாற்று, இதுவரையும் மூன்று முறை காப்பாற்றினது யார் என்று அதே ட்ராக்ல முட்டி போட்டு அவன் வணங்க ஆரம்பிக்கிறான், துதிக்க ஆரம்பிக்கிறான். உண்மையாக கடவுள் என்னோடு பேசுனது உண்மையான்றான். மறுபடியும் பேசுங்க, இல்லை என்றால் நான் இந்த இடத்த விட்டு நவரமாட்டேன், இன்னொரு ட்ரெயின் வரவரை நான் நவரமாட்டேன் என்று கத்தரை நோக்கி அவன் கதற ஆரம்பித்தான். ஆமை அன்பு சகோதர சகோதரி, கத்தர் அவனோடு பேசினார். உன்னை தோல்விக்கு மத்தியில், உன்னை வழி நடத்தில நீ கற்றுக்கொள்ளும்படியாக, நீ மீண்டும் எழும்பும்படியாக, இந்த தோல்வியே வெற்றிக்கு ஆரம்பம் என்று அவர் கத்தர் ஆலோசனை கொடுத்ததை அவன் உணர ஆரம்பித்தான். என்னும் பண்ணல, கண்ணை மூடி கேட்கும்பொழுது கத்தர் அவனோடு பேசுகிறார். உன்னை நான் வர்த்திக்க பண்ணேன், அவள் தான் ஒரே வார்த்தை அவன் பெற்றுக்கொண்டு அவன் பிஸ்னஸ்க்கு போகிறான். அதே பிஸ்னஸ், அதே சூழ்நிலை. நெகிழ்ச்சி பாருங்க, கத்தர் பேசிட்டார், வீட்டுக்குள்ளே போனால் என்ன நடக்கணும், கடங்காரன் உன் கடன் வேணான்னு சொல்லியிருக்கணும், இல்லை உன் பிஸ்னஸில் ஒரு மாற்றம், உடனே ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று யாராவது கொடுத்துருக்கணும், எதுவுமே இல்லை. போய் வீட்டுக்கு சேர்ந்த உடனே ஒரு கடங்காரன் வாசல் நின்று கொண்டிருக்கான். இவன் நினைத்து கொண்டிருக்க கத்தை நம்மளை காப்பாற்றிட்டார், அங்கே போன உடனே அந்த கடங்காரன் வேணான்னு சொல்லுவான். போன உடனே நீ எல்லாம் வாழ்வதற்கு லாக்கி இல்லை, உங்கள் அப்பா எவ்வளோ நியாயமாக இருந்தார், நீயா இப்படி ஏமாத்துறன்னு சொல்லி கண்ணாம்பினான்னு திட்ட ஆரம்பித்தார். இவனுக்கு என்னன்னு புரியல, கத்தர் பேசிட்டாரு, வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு, ஆனால் ஏன் இப்படி நடக்குது. உடனே உள்ளே வந்து இவனுக்கு கலங்கு, என்ன நடக்குதுன்னு தெரியல. வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். யோசேப்பின் வாழ்க்கையை அவன் தியானிக்க ஆரம்பித்தான். யோசேப்பு கத்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு, ஆனால் அந்த வாக்குதத்தத்தை பெற்று தன் சகோதரனுக்கும் தன் தகப்பனாருக்கு அவன் வெளிப்படுத்தின உடனே அவனுக்கு நடந்த காரியம் அவனை கொல்லும்படியாக சூழ்நிலை ஏற்பட்டது. சிறைச்சாலை வாசை, அடிமைத்தனம். ஆனால் கத்தர் கடைசியாக ராஜாவாய் மாற்றினார். ஆமை அன்பு சகோதர சகோதரி, இந்த வார்த்தையை கேட்ட இந்த சகோதரன் மீண்டும், இது சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார்,
இது நெருக்கத்தின் பாதை இந்த பாதையை நான் கடந்து விட்டா இனி இந்த நெருக்கத்தை நான் காண மாட்டேன் என்று அவன் இந்த நெருக்கத்தின் மத்தியில் ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார் என்று அவன் ஓட ஆரம்பித்தான் ஆறே மாதத்துக்குள் இழந்த அந்த பிஸ்னஸை தொழிலை மீண்டும் நிலைநிறுத்தி கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாய் இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமீன். அன்பு சகோதர சகோதரி, மீண்டும் இந்த வசனத்தை படிப்போம். படிங்கம்மா. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. ஆமீன். அன்பு சகோதர சகோதரியே, உன் குடும்பம் குறுகி போவதில்லை, உன் பிள்ளைகள் குறுகி போவதில்லை. ஐயா, என் பிள்ளை படிக்க மாட்டேது, என் பிள்ளை சரியில்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்காத. ஐயா, என் குடும்பம் அவ்வளோதான், கடன் மத்தியில் பிஸ்னஸ்லாம் போயிடுச்சு, தொழிலெலாம் போயிடுச்சு, நான் குறுகி போயிட்டேன் என்று நினைக்காத. கர்த்தர் சொல்லுகிறார், இனிதான் உன் வாழ்க்கையில் ஆடலும் பாடலும். ஒரு அலையிலேயே சொல்லுமே, உன் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். நீ விசுவாசிக்கணும், இந்த நெருக்கமே அடுத்த நிலையை கர்த்தரினை கொண்டு போகிறார் என்று. இதுவரையும் வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் பற்கடிப்பும் கண்ணீரும் புலம்புலம் இருந்த மத்தியில் கர்த்தர் இந்த நாள் சொல்லுகிறார், ஆடலும் பாடலும் துதி சத்தம் உன் குடும்பத்தில் ஏற்படும். ஒரு அலையிலே சொல்லுமே, உன் சபைகள் ஏற்படும். குறுகி இருந்த சபையை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். இந்த நெருக்கத்தை கொடுத்ததே யோசிச்சு பாருங்களேன், சபையை பெருக்குவதற்கு. ஆமென். இன்னைக்கு அநேக புறஜாதியர்கள் கிறிஸ்துவ மதத்தை இழிவுபடுத்தி பேசினவர்கள், ஏழ்மைப்படுத்தி பேசின, இயேசு கிறிஸ்துவர் தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷங்கள் நடந்து கொண்டிருக்க, காரியங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்க. வாதைகள் வேதத்தில் சொல்லிருக்கு, வந்திருக்கு. வெட்டுக்கிளி, ஏதாவது ஒரு பூச்சின்னு சொல்லியிருந்தாலும் கத்த கடரட்டாய் வெட்டுக்கிளி என்று வேதத்தில் சொன்னப்பட்டது போல, இன்று இதுவரையும் அங்கேயும் பார்க்காத, இதுவரையும் காணாத ஒரு சிறு பூச்சி ஒரு தேசத்தை படையெடுக்கும்படியாக அழிக்க முடியாத சூழ்நிலை. அதை அழிப்பதற்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், என்ன ஆயுதம் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. கொரோனாவுக்கு எவ்வளோ ஆயுதம், அநேக தேசங்கள் தன் பணத்தை செலவழித்து பெரிய பெரிய ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். ஆனால் கண்ணுக்கே தெரியாத கொரோனா சிறு நோய்க்கு ஆயுதத்தையும் மருந்தையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு சிறு வெட்டிக்கிளி பிடிச்சி அதை நம்ம கையில் பிடிச்சி நசுக்கி போட போகிறோம். பலன் இருக்கு, மனிதருக்கு பலன் இருக்கு அதை அழிக்கிறதுக்கு. ஆனால் அது அழிக்கிறதுக்கு உண்டான ஞானம் இல்லாதபடி காணப்பட்டு கொண்டிருக்கும். ஏன் கத்தரவனை பெருக்க போகிறார்? உலகம் முழுவதும் கண்ணீரோடு காணப்பட்டிருக்கலாம். எகிப்து தேசம் முழுவதும் அவளை குரல், கதறல், மரண ஓலை. ஆனால் இஸ்ரவேல் குடும்பத்திலேயோ ஆடலும் பாடலும். ஆமேன். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்கள் அல்லேலூயா சொல்லுமே. நிச்சயமாக நீங்கள் விசுவாசிங்க. அநேக வசனங்களை கொடுத்து நான் உங்களை குழப்ப விரும்பல. ஒரே வசனம், மீண்டும் அந்த வசனத்தை படிப்போம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. நீ எந்தெந்த இடத்துல சிறுமைப்பட்டு போயிருக்க, எங்கெங்கே வெக்கப்பட்டு உன் மகிமை அடைந்து போயிருக்க, அவைகள் அனைத்தையும் கத்தர் மாற்றப் போகிறார். இன்னும் எடுத்து படிக்க வேணாம், வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் எடுத்து படிங்க. ஏசாயா 35:10, ஏசாயா 51:11, இவை அனைத்தும் இந்த வசனத்துக்கு இணையான ஒரு வசனத்தை கத்தர் கொடுத்து கொண்டிருக்கார். நிச்சயமாகவே உன்னை பெருக பண்ணுவார், நிச்சயமாகவே உன்னை வர்த்திக்க பண்ணுவார். நீ குறுக்கி போவதில்லை, நீ வெக்கப்பட்டு போவதில்லை. எங்கெங்கே வெக்கப்பட்டு போனியோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகமே ஸ்தம்பித்து போய் கொண்டு இருக்கு, எல்லா குடும்பமும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு. கர்த்தர் இதன் மத்தியில் நீ விசுவாசினா உன்னை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். காகத்தை கொண்டு போஷித்த தேவன், இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். மண்ணாயின் மூலமா போஷித்த தேவன், நாய் மீன் வயிற்றில் ஆசீர்வாதம் வைத்த தேவன், இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம வேதத்தில் படித்திருப்போம். இன்னைக்கு நீ விசுவாசித்தீங்கன்னா எனக்கு யாருமே இல்லை, அப்பா நீங்கள் தான் என்று நீங்கள் கேட்க ஆரம்பித்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவான். ஒரு ஆமென் சொல்லுமே. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்க, 2000 வருஷத்துக்கு முன்பாக செய்த அதிசயங்கள் இன்றும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யப் போகிறார். அப்படியே முழங்காலிட்டு
உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எனக்கு எல்லாமே இயேசப்பா நீங்கள் தான். அப்படியே கண்களை மூடி உங்கள் தேவைகளை அப்படியே கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க போகிறீங்க. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் குறுகி போயிருக்கீங்க, வர்த்திக்க முடியாதபடி வருமானம் இல்லையா, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையா, யோசிச்சு பாருங்க. பணம் கூட பிரிக்கலாம், குடும்பத்தை சந்தோஷத்தை என்ன செய்தாலும் நடக்காது. ஒருவரை மனதை மாற்றவோ மனதை ஏற்றுக்கொள்ளவோ மனிதனாலோ சயின்ஸினாலோ இயற்கையினாலும் முடியாது, ஆனால் என் தேவனால் கூடும். கர்த்தர் என்னைக்கு வாக்கு கொடுக்குறார், நீ எங்கெங்கே சிறுமைப்பட்டு போனியோ அந்தந்த இடத்துல கர்த்தர் உன்னை பெருக்கத்தக்கதாய் கொடுக்க போகிறார். உன் வாழ்க்கையில் கண்ணு இருந்த வாழ்க்கை கர்த்தர் இப்பொழுதே மகிமையை மாற்றப் போகிறார். அப்படியே கண்களை மூடி, அப்பா எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க சொல்லுங்கள், அப்பா என்னை பெருக்க பண்ணுங்கள், அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க என் அன்பு சகோதர சகோதரிகளை அப்பா இப்பொழுதே நீ பெருக்கத்துக்கு நேராக கொண்டு வாங்க ஆண்டவரே. மகிழ்ந்து களி கூறு தேசமே என்று சொன்னீர் ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை அழுகை மட்டுமே மீந்திருக்கிற ஆண்டவரே, இனி இருக்க சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு சந்தோஷத்தில் ஒரு பெருக்கும், படிப்பில் ஒரு பெருக்கும், வருமானத்தில் ஒரு பெருக்கும், இடத்துல பெருக்கும், ஊழியத்தில் பெருக்கும், ஆரோக்கியத்தில் பெருக்கும், மகிழ்ச்சியில் பெருக்கும் ஆண்டவரே. நீர் கொடுக்க போவதற்கு நன்றி. எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும், எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிற தேவன் உங்கள் வல்லம் இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி. ஓர் ரத்தி தரபா இப்பொழுது உன் மகிமை இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தை பெருக்குங்க, ஆரோக்கியத்தை பெருக்குங்க ஆண்டவரே, வருமானத்தை பெருக்குங்க, பிசினஸ் பெருக்குங்க, ஞானத்தை பெருக்குங்க. அப்பா உங்களுடைய வல்லம் இறங்கினதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறங்கனால பிதாவே, ஆமேன். ஆமீன். அன்பு சகோதர சகோதரி, நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு போஜனமாக இருந்திருக்கும். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். ஒப்பு கொடுங்க கர்த்தருக்காய். இன்னும் அடுத்த நாள் புதிய மாதத்துக்கு நேரம் கடக்க போகிறோம். இந்த மாதம் கர்த்தர் என்னை விசேஷமாய் மாற்றுவார் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரணம் செய்வார். எல்லாம் ஜெபிப்போம்மா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இல்லமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். மீண்டும் நாளை காலை 7-8 மணி வரை நேரடியாய் திருவிருந்து வாக்குதத்த ஆராதனை உண்டு. பங்கு பெறுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29, கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849049, ஐஎஃப்சி என் எஸ்பிஐ என் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.